ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஷ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா மாப்பிளை சம்பா அரிசி இது பாரம்பரிய அரிசிகளில் ஒன்று இந்த அரிசிக்கு பேர் காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் மாப்பிளை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இளவட்டக்கல்லை தூக்கி தான் அவங்க பலத்தை காமிச்சு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்காக மாப்பிளை முந்தையிலேருந்தே அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டு பலத்தை பல கூட்டி அந்த கடலை தூக்குவாங்களாம் இதோட பெனிஃபிட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம் மெயின் வந்து என்னென்னா இந்த மாப்பிள அரிசியை வந்து ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஊற வைக்கிற டைமும் வேக வைக்கிற டைமும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்கு நம்ம ஒயிட் ரைஸ் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்ட் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம வந்து வேக வச்சிருவோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டீன் ஹார்ஸ் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்கணும் மெயினாக வந்து இந்த குக்கரில் வேக வைக்காமல் நார்மலாக விசலில் வேக வச்சீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் வந்து பண்ணி இதை மாதிரி கஞ்சி இல்லை சாதம் இல்லை இட்லி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பெனிஃபிட்ஸ்க்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் ஃபைபர் அயோடின் இந்த சத்து எல்லாமே நிறைந்திருக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு வரும்போது இது வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்வ் ஸ்ட்ரெந்தனிங் அப்படின்றது விஷயம் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு பொருள் தூக்கும் போதே நம்மளுக்கு கையெல்லாம் அப்படியே தூக் நரம்பெல்லாம் தூக்கிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நர்ஸில் உங்க சொல்லுவாங்க உடனே நரம்பு வீக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு இந்த மாப்பிளா சம்பா அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நரம்பு ஊட்டச்சத்து கண்டிப்பாக கிடைச்சி அது வலுவாகும் டைஜஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த நம்ம டைஜஷன் ப்ராப்பராக ஆச்சுனாலே அதாவது அன்னன்னைக்கு நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனே இல்லாமல் ப்ராப்பராக எல்லாமே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வராமல் இருந்துச்சுனாலே எல்லா கழிவுகளும் வந்து வெளியேறி நம்ம உடம்பு வந்து புத்துணர்ச்சி ஆகும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் அல்சர் அண்ட் மவுத் அல்சர் அதாவது வாய் புண் கொடற்புண் இது எல்லாமே வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாரிசி சாப்பிட்றதுனால குறைவாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் லெவலும் சுகர் லெவலும் கம்மியா இருக்கனால டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளட்டு அதாவது ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப அப்படியே எனர்ஜி கிடைச்சு அப்படியே நம்ம பயங்கரமா நடப்பவோம் அப்புறம் வேலை செய்வோம் அப்படின்னு இப்போ பொதுவாகவே அனிமிக்காக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா சோர்வாக எப்போ போலே படுத்துட்டு இருப்பாங்க இன்னும் எப்போ போலே படுத்துகிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் அது வந்து நம்மளுக்கு என்ன ரீசன் தெரியும் அவங்களோட லேசினஸ்ன்னு நினச்சிப்போம் ஆனால் அவங்களுக்குள்ள அனிமிக்குன்னு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்றதை நம்ம மறந்துருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம ரத்தம் ஓட்டம் நிறைய சீர நிறைய வர்றதுக்கும் ரத்த உற்பத்தி ஹீமோக்ளோபின்ற விஷயம் நிறைய கிடைக்கிறதுக்கும் நீங்கள் மாப்பிள்ள சம்பா அரிசி சாப்பிடுங்க ஏன்னா அயன் கண்ணன் ரொம்பவே நிறைய இருக்குங்க அப்புறம் மெக்னீஷியம் மேக்னீஸ் இதெல்லாம் கூட ரொம்பவே இருக்குது ஸோ இப்போ இந்த டிஃபிஷன்சி இருந்துச்சுனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்க எடுத்துக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஹெல்த்ல வந்து அது கரெக்டா வரும் குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாப்பிள சம்பா அரிசியை நீங்கள் பவுட்ரு பண்ணியோ இல்லை கஞ்சி பண்ணியோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நர்ஸ் வீக்னஸ்ன்னு சொல்லும் போது இந்த பேரலசிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள சம்பா அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கிடச்சி ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாப்பிள சம்பா அரிசியை நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் தாங்க என்னோட ஆசை ஓகே பாய்